Good morning students, welcome to Kalabari Academy. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ்ல 4th செஷன். இதுல காலம்னார் எபிதீலியம் பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன இந்த எபிதீலியல் டிஷ்யூ எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து காலம்னார் எபிதீலியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர், அதாவது சிம்பிள் காலம்னார். என்ன ஸ்லெண்டர் செல்ஸ் வந்து ரொம்ப உள்ளியா இருக்கும். என்ன தி நியூக்ளியஸ் ஆர் லொகேட்டட் தி பேஸ். கியூபாடில் என்ன பார்த்தோம், நியூக்ளியஸ் பெருசாக இருக்கும், சென்ட்ரல் இருக்கும் பார்த்தோம். காலம்னாரில் செல்லுடைய ஆரம்பத்தில் கீழ்ப்பகுதியில் பேஸில் என்ன நியூக்ளியஸ் இருக்குது. ஃப்ரீ சர்ஃபேஸ் மே ஹேவ் மைக்ரோவில்லி. மைக்ரோவில்லி எதுக்காக வேண்டி, ஒன்று அப்சார்ப்ஷன் அல்லது செக்ரீட்டான விஷயங்களை உள்ளே கொட்டுறதுக்கு. தட் ஃபார் தட் திஸ் மைக்ரோவில்லி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ காலம்னார் எபிதீலியத்திலேயே மைக்ரோவில்லி இருக்கலாம், அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து இருக்குது. தே ஆர் ஃபவுண்ட் இன் தி லைனிங் ஆஃப் தி ஸ்டொமக். மைக்ரோவில்லி இருக்கக்கூடிய காலம்னார் எபிதீலியம் எங்கே இருக்குது, ஸ்டொமக்கில் இருக்குது. இன்டெஸ்டைன் அண்ட் ஹெல்ப் இன் தி செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். அது செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷனுக்கு அது முக்கியமான வேலையை செய்யுது. காலம்னார் எபிதீலியல் செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட், அது ரொம்ப நீளமாக இருக்கும். காலம் ஷேப் தூண் மாதிரி இருக்கும். அது நீ உள்ள இடத்த என்னன்னு சொன்னால், ஹைட் அட்லீஸ்ட் 4 times ஆஃப் தேர் வித். அது கீழ்ப்பகுதிக்கு ஒரு அகலத்தை விட ஹைட் வந்து அகலம் 7 இருக்கும், அதை விட 4 மடங்கு உயரம் கூட இருக்கும். அதனால தான் தூண் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் காலம்னார் எபிதீலியம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. காலம்னார் எபிதீலியம் ஃபார்ம்ஸ் தி லைனிங் ஆஃப் தி ஸ்டொமக் இன்டெஸ்டைன். அது ஏற்கனவே பார்த்தோம், அப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷனுக்கு முக்கியமான வேலையாக செய்யுது. ஸ்டொமக்கில் காப்லெட் செல்ஸ் ஆர் மாடிஃபைடு காலம்னார் எபி செல்ஸ் அண்ட் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன் தி காலம்னார் எபிதீலியல் செல்ஸ் ஆஃப் தி டியோடினம். டியோடினத்துலேயும் இந்த காப்லெட் செல்ஸ் இருக்குது. தே செக்ரீட் மியூக்கஸ் விச் ஆக்ட் அஸ் லூப்ரிகன்ட். டியோடினத்தில் டியோடினம்னு என்ன, இந்த பகுதி டைஜஸ்டிவ் ட்ராக்டை ஸ்டமக்குக்கு அடுத்து கீழே வரக்கூடிய இடத்துல அது மியூக்கஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸாக இருக்குது. அது பேர் காப்லெட் செல்ஸ்ன்னு சொல்லி பேர். ஓகே, இது காலம்னார் எபிதீலியத்தினுடைய ஒரு இமேஜ். இக்காலம்னார் எபிதீலியம்னு என்ன அர்த்தம், காலம் மாதிரி தூண் மாதிரி இப்படி இருக்கும். அதனுடைய விட்டை விட அதனோடய ஹைட் மினிமம் 4 times பெருசாக இருக்கும். இது விட்டு இது ஹைட்டு 4 times பெருசாக இருக்கும். அதனுடைய பேஸில் இந்த செல்லுடைய பேஸில் தான் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் பூரா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லு எங்கே இருக்குது, செல்லுடைய பேஸ் ஏரியாவில் இருக்குது. திஸ் இஸ் கால் காலம்னார் எபிதீலியம். ஓகே, தி செல்ஸ் மே ப்ராசஸ் மைக்ரோவில்லி. அந்த மைக்ரோவில்லி எதுக்காக இருக்குன்னா, மேக்சிமைசிங் தி சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன். அது உயிரதுக்கான சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி. பிளான்டில் எப்படி ரூட்டில் ஹேர்ஸ் இருக்கோ அது மாதிரி எல்லாம் மைக்ரோவில்லி சர்ஃபேஸ் ஏரியாவை கூட்டுது ஃபார் அப்சார்ப்ஷன். அண்ட் திஸ் மைக்ரோவில்லி மே ஃபார்ம் ஏ ப்ரஷ் பார்டர். அதனுடைய பார்டர் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு ப்ரஷ் மாதிரி, கையில் ஒரு ப்ரஷ் வச்சுருந்தா எப்படி இருக்கும், நம்ம பெரிய வாஷிங் ப்ரஷ் வச்சுருந்தோம்னா நீட்டி இருக்கலாம், அது மாதிரி ப்ரஷ் பார்டர் அதில் தெரியும் பார்த்தோம் சொன்னால். சம் ஆஃப் தி காலம்னார் கியூபாடல் செல்ஸ் கெட் ஸ்பெஷலைஸ். காலம்னார் எபிதீலியம் அல்லது கியூபாடல், அதுவும் எபிதீலியம் தான், இன்னொரு வகை. என்ன இட் கெட் ஸ்பெஷலைஸ்ட், என்ன ஸ்பெஷல் மாடிஃபிகேஷன், அதில் செக்ரிஷன் அந்த மாடிஃபிகேஷன் இருந்தால் அதுக்கு பேர் கிளாண்டுலர் எபிதீலியம். அதுக்கு பேர் கிளாண்டுலர் எபிதீலியம். அடுத்து காலம்னார் எபிதீலியம் ஹேஸ் செல்ஸ் டாலர் தேன் தே ஆர் ஒயிட். அது ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனுடைய விட்டை விட அதனுடைய ஹைட்டு கூடமாக இருக்கும். தட் இஸ் ஒய் இட் இஸ் கால்ட் காலம்னார் எபிதீலியம். சம் காலம்னார் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார் சென்சரி ரிசப்ஷன். சில காலம்னார் செல்ஸு சென்சேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அந்த மாதிரி செல்ஸ் எங்கே இருக்குது, அந்த மாதிரி செல்ஸு நோஸ், இயர்ஸ், டெஸ்ட் பட்ஸ் இந்த இடங்களில் அது காணப்படுது. ஹேர் செல்ஸ் இந்த இன்னர் இயர் உள் காதில், இது வெளிக்காது. என்ன அதுக்கடுத்து இயர் ட்ரம்மு, அது மிடில் இயரு, அப்புறம் உள் காதில் கொக்லியா இருக்குது, கொக்லியாக்குள்ளே ஹேர் செல்ஸ் இருக்குது. அந்த ஹேர் செல்ஸ் இந்த இன்னர் இயர் ஹவ் இன் ஸ்டீரியோசிலியா என்ன விச் ஆர் சிமிலர் டு மைக்ரோவில்லி. மைக்ரோவில்லி மாதிரி தான் இருக்குது. அது நம்முடைய ஹியரிங் இதை என்ன நம்மளோட சவுண்டு வைப்ரேஷனுக்கு ஏற்றபடி எப்படி மாறுதோ அது மாதிரி அதுவும் ஆடி ஆடி என்ன அந்த ஃப்ளூயிட்டில் அந்த வேவ்ஸை க்ரியேட் பண்ணுது. அதன் மூலமாக நம்மளால் சென்ஸ் பண்ண முடியுது. ஸ்டேட்டிஃபைடு காலம்னார் எபிதீலியம், அதாவது மல்டி லேயர், சிங்கிள் லேயர் போல மல்டி லேயராக இருந்தால் இஸ் ரேர். காலம்னார் எபிதீலியத்தில் ஸ்டேட்டிஃபைடு இஸ் வெரி ரேர். ஆனால் இருக்குது, எங்கே இருக்குது, ஃபவுண்ட் இன் தி சலைவரி கிளான்ஸ், டக்ஸ் ஆஃப் தி சலைவரி கிளான்ஸ், ஐ, ஃபேரிங்ஸ் அண்ட் செக்ஸ் ஆர்கன்ஸ். இந்த இடங்களில் இப்படி டைப் ஆஃப் காலம்னார் எபிதீலியம் இருக்கிறத பார்க்க முடியும். ஸ்டேட்டிஃபைடு கிளாண்டுலர் எபிதீலியம் இஸ் 2 types, அதாவது சுரக்கக்கூடிய கிளாண்டு
அங்கே இருக்கக்கூடிய எபித்திலியம் வந்து ரெண்டு டைப். ஒன்று யூனிசெல்லுலர், சிங்கிள் செல்லாக இருந்து தனியாக இருந்து சுரக்கும் காப்லெட் செல்ஸ், அது டியோடரண்ட்டில் இருக்குது. கன்சிஸ்டிங் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலர் செல்ஸ், உதாரணமாக காப்லெட் செல்ஸ் ஆஃப் தி அலிமெண்டரி கேனால். ஓகே, அடுத்து மல்டி செல்லுலர், பல செல்லில் உள்ள கிளான்ஸ். கன்சிஸ்டிங் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், அந்த மாதிரி செல்ஸ் இருக்கக்கூடியது. எங்கே இருக்குது? சலைவரி கிளான், பல்வேறு கிளான்ஸில். ஆனால் இது அந்த சுரக்கக்கூடிய சுரப்புகளை எப்படி பாடிக்குள்ளே சேர்க்குதுங்கிறத பொறுத்து இதை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. தி எபித்திலியல் டிஷ்யூ ரெஸ் ஆன் பேஸ்மெண்ட் மெம்பரேன் விச் ஆக்ட் அஸ் அ ஸ்கஃபோல்டிங் ஆன் விச் எபித்திலியம் கேன் குரோ அண்ட் ரீஜெனரேட். இந்த எபித்திலியல் டிஷ்யூ வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கிறது. அது எது மேலே உட்கார்ந்துருக்கோ அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன், அந்த கனெக்டிவ் டிஷ்யூ அடிப்படையாக வைத்து இருக்கிறது. எபித்திலியல் டிஷ்யூ ஹேஸ் அ நர்வ் சப்ளை பட் ஹேஸ் நோ பிளட் சப்ளை, அது பிளட் சப்ளை கிடையாது எபித்திலியல் டிஷ்யூக்கு. அப்போ அதுக்கு தேவையான சத்துக்கள் எங்கேருந்து வரும்? அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன்லேருந்து தான் வரணும். த பேஸ்மெண்ட் மெம்பரேன் ஆக்ட் அஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் தட் டெட்டர்மைன்ஸ் விச் சப்ஸ்டன்சஸ் வில் பி ஏபிள் டு என்டர் தி எபித்தீலியம். அந்த பேஸ்மெண்ட் மெம்பரேன் செமி பெர்மியபிள் மெம்பரேன், அது செலக்டிவாக என்னென்ன பொருள் எபித்தீலியத்துக்கு போகணும், எபித்தீலியத்துலேருந்து என்னென்ன வெளியே வரணும் வேஸ்ட்டு, அதை தீர்மானிக்கிறது இந்த பேஸ்மெண்ட் மெம்பரேனுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்குது. சிங்கிள் லேயர்டு நான் சிலியேட்டட், சிலியா இல்லாத காலமார் எபித்தீலியம் சிங்கிள் லேயராக இருந்தால் அதனுடைய முக்கியமான வேலை என்னவாக இருக்குன்னு சொன்னால் அப்சார்ப்ஷன் ஃபங்க்ஷன். அவனுடைய வேலை என்ன இருக்குது? உரியக்கூடிய ஃபங்க்ஷன் தான், அது மிக முக்கியமான வேலையை அது செய்யும். ஓகே, இப்போ இது இன்ட்ரெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய காப்லெட் செல்ஸ் சிங்கிள் சிங்கிளாக இருக்கும், அதனால தான் இது பேர் காப்லெட் செல்ஸ். என்ன இது காப்லெட் செல்லை பெருசாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மியூக்கோஸை செக்ரீட் பண்ணி மியூக்கோஸ் வெசிகிள்ஸ் உள்ளே வச்சுருக்குறது. செக்ரீட்டரி வெசிகிள்ஸ் கண்டெய்னிங் மியூசின் மியூக்கோஸை செக்ரீட் பண்ணி உள்ளே வச்சுருக்கு. இந்த மைக்ரோவில் வெளியே வெளியே தள்ளி விட்டுச்சுன்னா அது மியூக்கோஸ் வெளியேறி இதுக்குள்ளே போகும். திஸ் ஹேஸ் காட் அதர் திங்ஸ், நியூக்ளியஸ் இருக்குது, கால்கி அப்பரேட்டஸ் இருக்குது, ரஃப் எண்டோபிளாஸ்டிக் செட்டிகுளம், மற்ற எல்லா செல்ஸுக்குள்ள ஸ்ட்ரக்சர்ஸும் இதில் இருக்குது. இண்டிவிஜுவல் செல்ஸுடைய லொக்கேஷன் இது மாதிரி தான் அதில் இருக்கும். இது பெரும்பாலும் டியோடினம் அண்ட் இன்டெஸ்டைன் எல்லா இடத்துலையும் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், யூ வில் மீட் அகைன்.